மயங்கும் நுப்புரும் ராத்திரி சமயத்துல அலிபாபா இலாக்கல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஏப்பா நல்லதா போச்சு, நம்மளுக்கு இந்த நைட் ஸ்கூலை பத்தி நல்லாதான் தெரிஞ்சது. இன்னையில இருந்து ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் நைட் ஸ்கூலுக்கு போய் நம்மளுடைய ஆர்ட்ஸ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்ததே உனக்காக மட்டும்தான், ஏன்னா எனக்கே இதை கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பெயிண்டிங் கிளாஸ் அதுவும் ராத்திரில வச்சிருக்காங்க, நுப்புர் இப்படி சொன்னான். அப்புறம் கொஞ்ச தூரத்துல அவங்களுக்கு அந்த ஸ்கூல் தெரிஞ்சது. ஸ்கூல் போர்டில் எழுதியிருந்தது லைவ் டிராயிங் கிளாஸஸ். ரெண்டு பேரும் கேட்டு கிட்ட போய் நின்னாங்க. அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க ஒரு ஆள் நின்னுட்டு இருந்ததை கவனிச்சாங்க. நீங்கள்லாம் புது ஸ்டூடெண்ட் தானே? ஆமாம் சார், நாங்கள் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ண போகிறோம். என் பேர் மனோஜ், நான் தான் இந்த ஸ்கூலோட ஓனர். அப்புறம் உங்களுக்கு பெயிண்டிங் கத்துக் கொடுக்க போறதும் நான் தான். நைஸ் டு மீட் யூ மனோஜ் சார். இன்னும் 10 நிமிஷத்துல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி லேட் ஆச்சுன்னா நிச்சயமா பனிஷ்மெண்ட் உண்டு. அதை கேட்டதும் மயங்கும் நுப்பருக்கும் வித்தியாசமா பட்டுச்சு. சாரி சார், நாங்க வந்துட்டோம். இப்படி சொல்லிட்டு மயங்க நுப்புரை கூட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளர போனா. இந்த சார் என்ன ரொம்ப வித்தியாசமா பேசுறாரு, யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? நாம ஒன்னும் குழந்தைங்க இல்லையே. விடு, நமக்கு என்ன பெயிண்டிங் கத்துக்கணும், இதெல்லாத்தையும் கொஞ்சம் பொறுத்துக்குவோம். பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் கிட்ட போனாங்க. அங்க அந்த ரூம் கிட்ட லைவ் டிராயிங் கிளாஸஸ்னு போட்டிருந்தது. அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாங்க. அப்ப பார்த்தா அந்த ரூம்குள்ள இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவங்க நுப்புரியும் மயங்கியும் முறைச்சு முறைச்சு பார்த்தாங்க. அப்ப மயங்க சொன்னான், ஹலோ எவ்ரிவன். நுப்புர் எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணா. ஆனா அங்க இருந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு அசைவும் இல்லாம, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. சரி உட்காரலாம் வா. ரெண்டு பேரும் காலியா இருந்த சீட்ல போய் உட்கார்ந்தாங்க. இங்க எல்லாரும் ஏன் இப்படி வித்தியாசமா இருக்காங்க, சரியா வெல்கம் கூட பண்ணல. அப்பதான் மனோஜ் சார் கிளாஸ்க்கு வந்தாரு. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுந்து நின்று என்ன சொன்னாங்கன்னா, ஹாப்பி டிராயிங் கிளாஸஸ். இவங்க விஷ் பண்ற முறை கூட வேற மாதிரி இருக்கு. உட்காருங்க. அத கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்தாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் டெல் மீ, என்ன இன்னைக்கு நீங்க வரையலாம் நினைக்கிறீங்க? சார், செத்து போன மயிலை வரையறதுக்கு கத்து கொடுங்க. ரெண்டு பேரும் இத கேட்டுட்டு அதிர்ச்சியானாங்க. இவங்க என்ன பைத்தியமா, எந்த மாதிரி டிராயிங் எல்லாம் வரையணும்னு பேசிட்டு இருக்காங்க? இந்த கிளாஸஸோட பேரே லைவ் பெயிண்டிங் கிளாஸஸ். நாம இங்க வரைய போறது எல்லாமே லைவா இருக்கிறது தான் வரைய போறோம். இப்படி சொல்லிட்டு மனோஜ் சார் கிளாஸை விட்டு வெளியில போனாரு. பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு பொண்ணு கோவத்துல நுப்புர பார்த்தபடி அவன் என்ன சொன்னான்னா, எங்களை பார்த்து பைத்தியம் நான் சொன்னேன். நுப்புர அவளோட கண்ணை பார்த்துட்டு பயந்துட்டா. அப்போதான் மனோஜ் சார் கிளாஸுக்கு திரும்பி வந்தாரு. அவரோட கைகளில் ஒரு பூனை இருந்துச்சு. அதை கொண்டு வந்து அவர் டேபிள் மேலே வச்சாரு. நாம இன்னைக்கு எல்லாரும் பூனையை வரையறதுக்கு கத்துக்க போறோம். கேட்டதும் நுப்புரும் மயங்கும் அவங்க டிராயிங் ஃபைலை ஓப்பன் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்க தான் போனாங்க. ஆனால் மனோஜ் சார் அவரோட டேபிள் ட்ராயர்லேருந்து ஒரு கத்தியை எடுத்தாரு. அந்த கத்தியால் பூனை கழுத்தை வெட்டினாரு. சத்தம் போட்ட அந்த பூனை அங்கேயே இறந்துடுச்சு. இப்போ இந்த டிராயிங் ரொம்பவே நல்லா இருக்கும். இத பார்த்ததும் மயங்கும் நுப்புரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க இடத்துல எழுந்து நின்னாங்க. நீங்க எதுக்காக நிக்கிறீங்க? அவங்க அவங்க இடத்துல உட்காருங்க, டிராயிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதே வார்த்தையை ஒன்னா சொன்னாங்க, அவங்க அவங்க இடத்துல உட்காருங்க, டிராயிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நுப்புரும் மயக்கம் அந்த இடத்த விட்டு ஓட நினைச்சாங்க. ஆனா மனோஜ் சாரோட பயங்கரமான அந்த கண்களை பார்த்ததும் பயந்து போய் மறுபடியும் அவங்க இடத்துலயே உட்கார்ந்தாங்க. இந்த இடத்துல எனக்கு எதுவுமே சரியா படல. அமைதியா உட்கார்ந்து டிராயிங்க வர, இல்லன்னா பனிஷ்மெண்ட் உண்டு. வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த செத்து போன பூனைய வரைய ஆரம்பிச்சாங்க. அதுல ரத்தம் சொட்டிக்கிட்டு இருந்தது. அப்புறம் அதை பார்க்கறதுக்கு கூட பயங்கரமாக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, மனோஜ் சார் இப்படி சொல்லிட்டு நுப்புரையும் மயங்கியும் பார்த்தாரு. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் உங்க வர்க்க முடிச்சிங்களா? அதை கேட்டதும் ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அப்புறம் ஒன்னா சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆ சார் முடிச்சிட்டோம் சார், மே கோ டு வாஷ்ரூம் ப்ளீஸ். கிளாஸுக்கு நடுவுல யாரும் எங்கேயும் வெளிய போக கூடாது. இருந்தாலும் உன்னுடைய ஃபர்ஸ்ட் டே இது, சோ நீ போகலாம். தேங்க் யூ சார்.
நுப்பூர் தான் சீட்ல இருந்து எழுந்து வெளியில வாஷ்ரூம் பக்கமா போனா. அப்ப போகும்போது என்ன சொல்லிட்டு இருந்தானா, இதுக்கெல்லாம் சரியான பைத்தியங்களா இருக்கும் போல இருக்கு. போனியோட பெயிண்டிங் பண்றதுக்காக அத கொண்டுட்டாங்க. அப்புறம் கிளாஸ் நடக்கும் போது வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு வேற சொல்றாரு. அப்ப பின்னாடி இருந்து யாரோ அவ தோல்ல கைய வச்சாங்க. அப்புறம் அவ பயந்துட்டா. யாரது இப்படி சொல்லிட்டு அவ பின்னாடி திரும்பி பார்த்தா, அப்ப அவ பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்த அந்த பொண்ணு அவ கண்ணுக்கு தெரிஞ்சா. நீ என்ன சொன்ன, எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு பைத்தியமா தெரியுதா? நான் வந்து அப்ப அவ பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகம் நீல கலர்ல மாறிடுச்சு. அப்புறம் கண்ணெல்லாம் கருப்பா மாறிடுச்சு. இத பார்த்ததும் நுப்பூர் கத்த ஆரம்பிச்சா. அப்புறம் வெளியில எக்ஸிட்ட நோக்கி ஓட ஆரம்பிச்சா. அப்ப வெளியில பார்த்தா ரொம்ப வேகமா மழை பெஞ்சிட்டு இருந்தது அவ பார்த்தா. அப்புறம் புயல் காத்து வீசிட்டு இருந்தது. பின்னாடி திரும்பி பார்த்தா அப்ப அந்த பொண்ணு பயங்கரமான உரத்த குரல்ல சிரிச்சிட்டு இருந்தா. நீ இப்ப இங்கிருந்து போக முடியாது, அவளுடைய அந்த பயங்கரமான குரலை கேட்டுட்டு நுப்பூர் மறுபடியும் அலறினா. மறுபடியும் கிளாஸ் ரூம் நோக்கி அவ ஓடினா. உள்ள போய் பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் முன்னாடியே கிளாஸ் ரூம்ல உட்காந்துருந்தா. மயங்க், ப்ளீஸ் வா இங்கிருந்து போயிடலாம், இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. பேசாம வாய மூடிட்டு உங்களுடைய இடத்துல உட்காரு. ஒரு தடவை கிளாஸ்க்குள்ள வந்துட்டா அந்த கிளாஸ் முடியற வரைக்கும் யாரும் வெளியில போக முடியாது. அத கேட்டதும் நுப்பூர் மயங்கிட்ட போய் அவனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணா. ஆனா மயங்க் நுப்பூரோட கைய பிடிச்சு எடுத்து தான் பக்கத்திலேயே உட்கார வச்சிட்டான். சோ ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில மழை பெய்யுது, அதனால இன்னைக்கு கிளாஸ் காலையில வரைக்கும் நடக்கும். இப்போ நாம கத்துக்க போற டிராயிங் தலை வெட்டப்பட்ட மனிதனோட டிராயிங்க எப்படி வரையறதுன்னு. அத கேட்டதும் நுப்பூரும் மயங்கும் பயந்துட்டாங்க. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பையன் எழுந்து மனோஜ் சார் கிட்ட போய் நின்னா. அப்புறம் அவரு அவனோட கழுத்துல கத்திய வச்சாரு. மயங்கும் நுப்பூருக்கும் அவங்களோட கண்களை அவங்களாலேயே நம்ப முடியல. அவங்க ஏதோ சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே மனோஜ் சார் அந்த பையனோட கழுத்துல கத்திய வச்சு அந்த பையன் தலைய வெட்டிட்டாரு. இத பார்த்ததும் மயங்க் நுப்பூர் ரெண்டு பேருமே அலறி அடிச்சு எழுந்து நின்னாங்க. அப்புறம் மனோஜ் தரையில இருந்த அந்த பையனோட தலைய கையில எடுத்து டேபிள்ல வச்சாரு. வெட்டப்பட்ட தலை பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் இத பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மனோஜ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட முகங்கள்லாம் நீளமா மாறுச்சு, கண்ணெல்லாம் கருப்பாயிடுச்சு. அவங்களுடைய இந்த பேய் உருவத்தை பார்த்துட்டு மயங்கொண்ணு போறோம் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளியில ஓடினாங்க. இன்னும் கோர்ஸ் முடியவே இல்ல, திரும்பி வந்துடுங்க. இப்படி சொல்லிட்டு மனோஜும் அங்க இருந்த மத்த பேய்களும் சிரிச்சுதுங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரை துரத்திக்கிட்டே ஓடிச்சுங்க. அவங்க வெளியில போய் பார்த்த போது மெயின்ல இருந்த இரும்பு கேட் மூடப்பட்டிருந்தது. அவங்க அந்த கேட்டை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ள மத்த பேய்ங்க எல்லாம் அவங்கள வந்து நெருங்கிடுச்சுங்க. ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு கண்ணை இழந்த ஒரு மனுஷனோட டிராயிங்க வரைய போறோம். இப்படி சொல்லிட்டு மனோஜ் சார் கையில கத்தியோட பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே மயங்க நோக்கி நடந்து வந்தாரு. அப்புறம் மத்த பேய்ங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மயங்கோட கழுத்தை பிடிச்சு மயங்கோட ஒரு கண்ணில் கத்தியால் குத்தினாரு. அதுக்கப்புறம் அந்த கத்தியை எடுத்து இன்னொரு கண்ணையும் குத்த ஆரம்பிச்சாரு. மயங்க் கண்ணு தெரியாம கத்திக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் சொல்லி கீழே விழுந்தான். நுப்பூர் அவனை பார்த்துட்டு சத்தம் போட்டு கத்தினான். அங்கேருந்து ஓடுறதுக்கு காலடி எடுத்து வச்சா. ஆனால் அதுக்கு முன்னாடியே பேய்ங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவளை பிடிச்சிருச்சுங்க. நுப்பூரோட கடைசி குரல் அந்த ஸ்கூலுக்கு வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நாலாபுறமும் அமைதியாயிடுச்சு. மறுநாள் அதே மாதிரி புதுசா ரெண்டு பேர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்க. அவங்க உள்ள போய் உக்காந்தப்ப அங்க பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாரும் அமைதியா உட்காந்துருந்தாங்க. அவங்க முகங்கள்லாம் கருப்பா இருந்தது. அந்த கூட்டத்துல மயங்கும் நுப்பூரும் உட்காந்துருந்தது தெரிஞ்சது. மனோஜ் சார் கிளாஸ்க்கு வந்தாரு. அப்புறம் சொன்னாரு, சரி இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க என்ன வரைஞ்சி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க,
அதுல நுப்புரோட பேய் சொல்லுச்சு, நேத்து எது பாதியில நின்னு போச்சோ, தலை வெட்டப்பட்ட ஒருத்தனோட டிராயிங் சொன்னதும் எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் பயந்து போய் கத்தினாங்க.